471 நாட்களுக்கு பிறகு அமலாக்கத்துறை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன். விசாரணை இன்றி நீண்ட காலம் சிறையில் வைத்திருக்க முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை. பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். சாட்சிகளை எந்த விதத்திலும் கலைப்பதற்கு முயலக்கூடாது. நடக்கக்கூடிய குற்றவியல் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். இரண்டு பேரின் பெயரில் 25 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை கட்ட உச்சநீதிமன்றம் ஆணை. வாய்தாவுக்கு தவறாமல் ஆஜராக வேண்டுமென்றும் செந்தில் பாலாஜிக்கு அறிவுறுத்தல். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக சட்டப்பூர்வ தடைகள் இல்லை. திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தகவல். சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். திமுகவின் டி கே எஸ் இளங்கோவன் பேட்டி. செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு தடை இருக்காது. தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு நடைபெறல. தீர்ப்பு அதற்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்கு. தலைவர் முடிவு செய்ய முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளிவரும் செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்வீட். எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை இல்லை என்றும் கருத்து. விசாரணைக்கு செந்தில் பாலாஜி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று வானதி சீனிவாசன் கருத்து. திமுகவே சிறைக்கு அனுப்பிவிட்டு தற்போது செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக சீமான் கருத்து. இந்த வழக்க போட்டது யார்? திமுக நல்லா தெரியுது இல்ல, உள்ள வச்சது யார்? அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கு தான் உள்ள போயிட்டு வந்திருக்கு. உள்ள போங்க, அப்புறம் வாங்க. இது என்னது, நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக, உங்க தீர செயல் வீர செயல். உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இன்று மாலை அல்லது நாளை காலை புழல் சிறையிலிருந்து வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி. தீர்ப்பு வெளியானதும் புழல் சிறை முன்பாக திரண்ட ஆதரவாளர்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்துத் துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை 2016 வழக்கு தொடுத்தது. கடந்த ஆண்டு June 13 சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்தில் சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறை மறுநாள் அதிகாலையில் அவரை கைது செய்தது. சென்னை அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆகியவை ஜாமீன் மறுத்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் ஓகா மஷீஷ் அமர்வு தாமதமான விசாரணையும் கடுமையான நிபந்தனைகளும் ஒன்றாக இருக்க முடியாது என்று கூறி ஜாமீன் வழங்கினர். மேலும் செந்தில் பாலாஜி வழக்கில் 1000 மேற்பட்டோரிடம் விசாரிக்க வேண்டியிருக்கக்கூடிய நிலையில் நீண்ட நாட்கள் அவரை சிறையில் வைத்திருக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர். இதன் மூலமாக 471 பிறகு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வரவுள்ளார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. எனினும் அமைச்சராக எந்த தடையும் விதிக்கவில்லை. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் அவர் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வெளிநாடு செல்லக்கூடாது என்றும் பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் ஆணையிட்டுள்ளனர்.
சாட்சிகளை கலைக்கக்கூடாது, குற்றவியல் விசாரணைக்கு தவறாமல் ஆஜராக வேண்டும், வாய்தா வாங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் 25 லட்சம் ரூபாய்க்கு இருவர் ஜாமீன் கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, செந்தில் பாலாஜி அமைச்சராகுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். சாட்சிகளை எந்த விதத்திலும் கலைப்பதற்கு முயலக்கூடாது. நடக்கக்கூடிய குற்றவியல் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கக்கூடிய துறையாக மாற்றப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது என்றும், அரசியல் சதி செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்தன என்றும் தெரிவித்துள்ளார். கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் என்று கூறியுள்ள முதலமைச்சர், முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியில் வரக்கூடிய செந்தில் பாலாஜியை வரவேற்பதாகவும் பதிவிட்டுள்ளார். செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரிது என்றும், உறுதி அதனினும் பெரிது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கும் நிலையில் திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செந்தில் பாலாஜியின் சொந்த ஊரான கரூரில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்றிருப்பதாக தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். என்று சொன்னால், கடந்த 15 மாதங்களாக அவர் சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார். அவரை போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறையில் இருந்து கொண்டு அமைச்சிருப்பதை கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. நிச்சயமாக அவர் தன்னுடைய வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈடி வந்து அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். ஆனால் அதில் எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க கிடையாது. சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகளில் போட்டிருக்காங்க அவங்களால மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். எனவே வழக்குகளை மட்டுமே அவர்கள் போடுவது என்பதை ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறார்களே தவிர இறுதி தீர்ப்புக்கு அவர்கள் சொல்வது கிடையாது.